எஸ்ஜே சூர்யாவை தெரிந்த எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அவர் ஒரு வித்தியாசமான ஆள் என்பதுதான். எல்லோரும் ஒரு விஷயத்தை ஒரு பார்வையில் பார்த்தால் எஸ்ஜே சூர்யாவின் பார்வை முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். இதுதான் அவருடைய வெற்றிக்கான காரணம் என்று கூட சொல்லலாம். சமீபத்தில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியாகி மொத்த ஸ்கோரையும் எஸ்ஜே சூர்யா தட்டி சென்றார். இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றில் பயில்வான் ரங்கநாதன் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு விதமான மனநோய் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதுவும் இதை நான் சொல்லவில்லை, விஷாலே வெளிப்படையாக பேசியிருப்பதாக பலமுறை ஆணித்தரமாக சொல்லியுள்ளார். அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் சரியான கதாபாத்திரத்தை தான் எஸ்ஜே சூர்யாவுக்கு கொடுத்திருக்கிறார். நிஜத்திலும் அவர் அப்படிதான். சாதாரணமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் எஸ்ஜே சூர்யா திடீரென ஒருவரிடம் கத்துவார். இதை சரியாக மார்க் ஆண்டனி படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு பயன்படுத்தியுள்ளார். மேலும் ஒரு முறை தனது உதவியாளரிடம் மது அருந்துவதற்காக கிளாஸ் எடுத்து வர சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த கிளாஸ் கழுவியாச்சா என்று கேட்டவுடன் புதுசுதான் என்று உதவியாளர் கூறியிருக்கிறார். அதனால் என்ன, கழுவக்கூடாதா, போய் கழுவிட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகும் எஸ்ஜே சூர்யா நம்பிக்கை இல்லாமல் தான் பார்க்கும்படி அந்த கிளாஸை கழுவ சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு மனநோய் எஸ்ஜே சூர்யாவுக்கு இருப்பதாக விஷாலே வெளிப்படையாக கூறியுள்ளார் என பயில்வான் கூறுகிறார். மேலும் இந்த மனநோய்க்கு பெயர் ஓசிடி என்பதாம். அதுவும் விஷால் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஓசிடி பிரச்சனை இருப்பதை மன வருத்தத்துடன் கூறியிருந்தாராம். இதை அறிந்த எஸ்ஜே சூர்யா ரசிகர்கள் இப்போது வருத்தத்தில் இருக்கின்றனர். மேலும் அந்த வீடியோவில் பயில்வான் இந்த விஷயத்தை விஷால் தான் சொன்னார் என்று பலமுறை கோடிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.